ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஆடி மாதம் முதல் நாள் வந்து எங்கள் வீட்டில் இந்த விலாக் வந்து எப்படி போகுது, அன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இல்லை, டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா தோசை தான். முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து வெளியே வந்து வச்சுட்டு நான், ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஜில்னஸ்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று நைட்டு வச்ச தக்காளி சட்னி கொஞ்சம் இருக்குது, ஸோ அதையே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வந்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கணும், சட்டன் வைக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி எந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். துவரம்பருப்பு ஒரு டம்ளர் அப்படின்னா, சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு போட்டுப்பேன். தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டு இங்கே காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயுமே நான் வந்து போடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் நான் வந்து அரிஞ்சு கழுவிருக்கேன். ப்ளஸ் பச்சை மிளகாவும் சேர்த்து நான் வந்து அரிஞ்சிருக்கேன். அரைஞ்சி இதில் வந்து போட்டுக்கலாம். பருப்போடே ஒன்றா எப்போவுமே ஒன்றா போட்டுருவோம். ஒரு சில பேர்லாம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் தனியாக வதக்கி காயெல்லாம் தனியாக வேக வச்சு பருப்பை போட்டு சாம்பார் வைப்பாங்க. ஸோ நான் இட்லி சாம்பார் வைக்கணும் அப்படின்னாவே நான் வந்து ஒன்றா தான் போட்டுருவேன். ஸோ இப்போ காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் காய் சும்மா அப்படியே ஓப்பன்லேயே வந்துகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். தக்காளி கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளி எடுத்து இதில் போட்டுடலாம். அண்ட் ஒன்றாவே வந்து வேக வச்சிடலாம். அதாவது எல்லாம் ஒரே இதாக போட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ கட் பண்ணுற டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அந்த டைமில் கொஞ்சம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பருப்பை வந்து அடுப்பில் வச்சிருந்தேன். சம்டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கர் விசில் வச்சு மூடி வச்சு அதுக்கப்புறம் தான் அடுப்புலேயே தூக்கி வைப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் அந்த கட் பண்ணுற டைமில் பருப்பெல்லாம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, சாம்பார் தூள், மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். அண்ட் விசில் போட்டு வச்சிருவேன். சீரகம், மிளகு ப்ளஸ் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி விசில் போட்டு வச்சிருவேன். மசாலா பொருள் நான் வந்து போடுறதுக்குள்ளவே அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வந்துடும். ரெண்டு விசில் வந்து வர லேட் ஆகாது, சீக்கிரமாவே வந்து ரெண்டு விசில் வந்து வந்துடும். ஸோ அதனாலதான் நான் வந்து அவ்வளோதான் மூடிட்டேன். ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். விசில் அடங்கினதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணுவேன். போனா முடி வெட்டுறதுக்கு போனியா? விழுவ பிரியா, விழுவ பிரியா, அவன் எங்க உட்காந்துருக்கா பாருங்க சோஃபா மேல. வண்டி கழுத மாமா வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரோட ஹேர் ஸ்டைல் பார்க்கலாமா? பின்பக்கம் காட்டு. ஹே 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 ஹே, மொட்டை அடிச்சு முடி வளர்ந்து போய் இப்போ ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. லைட்டாக ட்ரிம் பண்ணி இன்னைக்கு குளிச்சுட்டு மாசா கிளம்பி போவார். இல்லை மாமா, சமைக்கிறேன்னு சொல்லு. சாம்பார் அப்புறம் வெரி குட், வெஜிடபிள் தோசை சாம்பார். காய் நறுக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன தெரியுமாங்க பண்றா? புளி நீ சாப்பிடு சாப்பிடு ஜிலுபிள் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னா சொன்ன எல்லாத்தையும் சாப்பிடுதா மாமா? இனிமே இவ்வளவு எங்கேயும் கூட்டி போகாத மாமா. இவ பாரு புளி வெட்டிட்டு வந்து அது பேர் என்ன, புளி வந்து கடிக்க விட்டுருவாங்களாம். வளர்றா புளிய வந்து கடிக்க விட்டுருவேன் அப்படின்றா. தச்சிட்டியா? ஓடு தைய, எங்கே எப்படி ஏறி தச்சா தைய அம்மாட தச்சுக்காமி. என்ன நட்டும் ஏன் பண்ணுறா பார்த்தீங்களா? மாமா இப்போ மக தைக்கிறது வந்து பாருங்களே. இங்கே ஒரு எப்போ பார்த்தா எப்போ பார்த்தா ஸ்டிச் பண்ணு சாமியே. கையில குத்துதான் போது தம்பியா? தம்பி வேற அடிக்கடி பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிறான். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் தோசை தான். ஆக்சுவலாக நேற்றே நாங்கள் வந்து காய்கறியெலாம் வெஜிடபிள் தோசைக்குன்னு தனியாக நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன காய்கறி நான் போடுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஃபஸ்ட்டு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிடுவேன். ரொம்ப மொத்தம் ஊற்ற மாட்டேன், தின்னான ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு அது மேலே கேரட்டு, சின்ன வெங்காயம், சாரி பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு, கொத்தமல்லி, கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸு. நான் வீட்லேயே அரைச்சா இட்லி பொடி எல்லாம் தூவிட்டு எண்ணெய் தூவிட்டு
ஊத்தாப்பம் வந்து போடுவேன். எல்லா விதமான காய்கறி இருக்கும். இன்றைக்கி அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் கேபேஜுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து அதுக்கு வந்து முதல் நாள் வச்ச அந்த தக்காளி சட்னி, இப்போ வச்ச சாம்பார். சாம்பார் தாளித்து தொட்டு சாப்பிடும் போது தக்காளி சட்னிக்கும் இந்த ஊத்தாப்பம் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அட் த சேம் டைம் சாம்பாருக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிடணும், ஸோ அதுக்காக எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்வி மண்டே பாரு, ஜஸ்வி திரும்ப தலைய கட்டலாம். ஜஸ்வி நீங்க என்ன பண்ணு, எல்லாரும் ஜஸ்வி தலைய கட்டுறா, தலைய கட்டு, கீழ முடிஞ்சு கட்டு, இங்க இங்க காமி, ஏய் இங்க குடிச்சு கட்டு, இங்க கட்டு, தலைய பாருங்க எப்படி ஆகி வச்சிருக்கானு, கட் பண்ணி வச்சிருக்கான், சிஸ்டர் எடுத்து கட் பண்ணிட்டா. என்னது போய் பேசினா மாமா இங்க வருமா, போய் பேசுறா, போய் பேசுவா, பொய்யா பேசுவா, ஏய் கைய எடு, நீ வச்சிருக்க டெக்கரேஷன் வந்து பூனா அண்ட் ஜஸ்விகா. சந்தோஷமா இருக்கா, சொல்ல மாட்டாரா, முடி வெட்டினா சொல்லு, ஏன் மீனாச்சும் போய் சொன்னி, எப்படி கேட்கணும் மாமா. இல்லை இல்லை, அவங்களே கரெக்டாக கொடுத்தாங்க. தெரியும், என்ன பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டில் எவ்வளோ சாமி இருக்குன்னு. தெரியுது இல்லை, அப்போ என்ன கேட்குற, அண்ட் இப்போ வந்து சாமிலாம் வந்து அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே வந்து சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றும் போது கையில் வந்து வளையல்லாம் வந்து போட்டுட்டு தான் விளக்கு ஏற்றணும். அண்ட் தலையெல்லாம் சீவிட்டு குங்குமம் வச்சுட்டு இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து சும்மா மேக்கப் போட்டு பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம்னு கூட சொல்லலாம். தலையெல்லாம் வந்து பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அண்ட் வந்து தாலிக்கு மஞ்சள்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடெலாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிடும் போது மனசு வந்து ஒரு நல்ல அமைதி கிடைக்கும். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடணும். ஒரு சில வெள்ளிக்கிழமை வந்து நான் சாமி கும்பிட மாட்டேன், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. ஏன் அன்னைக்கெலாம் கும்பிட மாட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து மேலே டஸ்ட் இருக்க மாதிரியோ, இல்லை வந்து கொஞ்சம் வந்து இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணாத மாதிரியோ, இந்த ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணாத மாதிரியோ, ஏதாவது சின்ன மன உறுத்தல் இருந்தாலும் நான் வந்து சாமி வந்து கும்பிட மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிடணும் அப்படின்னா மேட்டு முத கொண்டு துவைச்சிருக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபுல்லாக நம்ம வந்து வீடு வந்து முழுக்க ஃபுல்லாக க்ளீனாக அலம்பி விடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டிவிலேருந்து டிவி யூனிட்லேருந்து எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். இன்றைக்கி அந்த மன திருப்தி எனக்கு ஃபுல்லாக கிடச்சிது, ஏன்னா ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக சாமி கும்பிட்டோம். ஸோ ஃபைனலாக நாங்களாம் வந்து சேர்ந்து சும்மா செல்ஃபி எடுத்துகிட்டோம். கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு பிளாகை நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை, பை பை.